ஹை கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க ப்ரோ, நம்மக்கிட்ட எல்லோ ரூம் கடை இல்லாமல் ரெட் ரூம் கடை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, நம்ம வாங்க வீட்டில் போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே கஸ்டம் க்ரியேட் பண்ணிக்க தெரியுமா, அந்த மாதிரி போய் கஸ்டம் மேத்துக்குள்ள போயிருங்க. கஸ்டமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதிரி ரூம் கடை க்ரியேட் பண்ண மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிக்கங்க. ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள், அந்த எல்லோ ரூம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, ஜீரோவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிராஃப்ட்லாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், அது எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, சரி ரைட் விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போதுமே எப்படி கஸ்டம் க்ரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரூம் கார்டில் கஸ்டம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், க்ரியேட் ஆகும். அதில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போது செட்டிங்ஸ், மெயின் பாஸ்வேர்டு, அப்புறம் அந்த ரவுண்ட்ஸு, அந்த 1500 காயின்ஸு, இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றின மாதிரி இருக்கும். அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு அட்வான்ஸ் செட்டிங்ஸுமே ஆன் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டு அந்த பிளாக் லைமெண்ட் ஒன்று இருக்கும், அதில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்கனாமின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் என்னது வெப்பன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு போட்டிருந்தானுங்க. ரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரவுண்ட் இருந்துச்சு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து 15 ரவுண்ட் வச்சுக்குவோம். ஓகே, ஒவ்வொரு ரவுண்டுக்கு வின் பண்ண எவ்வளோ காயின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். நம்மளுக்கு இப்போ என்னென்ன கன்று வேணுமோ அந்த கன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு மெயினாக டெசர்ட்டிகள் இந்த மாதிரி கன்று தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸ் சொல்லிக்கிறேன், நீங்கள் ரெட் ரூம் கார்டு க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகள் குளோவால் இந்த மாதிரி இதெல்லாம் ஜீரோ காயினில் கொண்டு வந்து வச்சுருவீங்க நிறைய பேர். அப்படி வைக்காதீங்க, அப்படி வச்சிங்கன்னா கேமில் போய்ட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளைம் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எப்போதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கார்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி காமிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு சுத்தமாகவே இல்லை, நீங்கள் ஒரு 100 டைமண்ட் கொடுத்து ரூம் கார்டை வாங்குங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டு யூஸ் பண்ணி ஓசிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லுவது என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு எல்லோ ரூம் கார்டு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ரெட் ரூம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எப்போதுமே ஒரு ரூம் கார்டாச்சும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன் கேட்டால் இப்போ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரூம் கார்டு மூணு மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுக்குறானுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டு நீங்கள் ப்ளே பண்ண முடியுமான்ட்டு, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.